எல்லாருக்கும் வணக்கம். நான் மிர்ச்சி விஜய், இவர் மிர்ச்சி ஷா. ஸோ எதுக்குலாம் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃப்ரெஷ் மில்க்ஸ் வழங்கும் ஃப்ரெஷ் ரேட் மீ அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட்டு ரொம்ப நாளாக நீங்கள் மிர்ச்சியில் வந்து கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீநாத், அப்புறம் அப்புறம் வாங்க. என் பேர் ஸ்ரீநாத், நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்துட்டு அப்பர்னா, ஐகன் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். சாரோட பேர் வந்து ராஜீவ். அவங்க பேர்? அவங்க பேர் சுபஸ்ரீ. போட்டோ வீட்டு ஃபுல்லாக குலோப் ஜாம், ஜிலேபி, அல்வா, ரசகுல்லா சாப்பிடுங்களா? எவ்ரிடே நைட் வந்து அல்வா இல்லைன்னா தூங்க மாட்டீங்களா? அவங்க வந்து வகை வகையாக ஸ்வீட் பண்ணி கொடுக்குறாங்க, அதனால சாப்பிடும் போல தோணுது. ஸோ நெக்ஸ்ட் வரப்போற கப்பல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பையன் வந்து பக்கா லோக்கல், செம்ம ஜாலி, ஹேப்பனிங் சென்னை பாய். சாய், லக்ஷ்மி அண்ட் நாகராஜ், உங்களை பற்றி சொல்லுங்க. நாகராஜ்? ஐ, என் பேர் நாகராஜ், பிறந்த வாழ்ந்தெல்லாம் சென்னையில் தான். காங்கிரசனில் ஒர்க் பண்ணுற ஐடி கம்பெனியில் நானும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த பெரிய யார் வந்துருக்கா கண்டஸ்டன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க பேர் வந்து விவேக், இன்னொருத்தவங்க பேர் பிரவீனா. சரி, இந்த கிளீன் இந்தியா கேம்பெயின் உங்களால தான் ஆரம்பிச்சதுன்னே கேள்விப்பட்டோம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணே இருப்பீங்களா? எப்போ போனாலும் எங்கே போனாலும் இல்லை ப்ரோ, இருக்கிறது வீக்கெண்டில் 2 days தான். ஸோ அந்த டைமில் க்ளீன் பண்ணுறது தான் வேறு வேலையாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நீங்கள் வின் பண்ணுறீங்களா? இன்னும் 4 rounds இருக்கு, நல்லா பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். நன்றி, தேங்க்யூ. நான் என் பேர் சாய் கிருஷ்ணன், நான் ஒரு கம்பெனியில் வந்து நேஷனல் ஹெட்டாக இருக்கேன், கலெக்ஷன் ஹெட்டாக. ஸோ என் பேர் பத்மஸ்ரீ, ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் அட்லாண்டிஸ்ல ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில். ஐ எம் ஏ ஃபினான்ஸ் மேனேஜர். ஃப்ரெஷ் மில்க்ஸ்னுடைய ஃப்ரெஷ் ரேட் மீ கான்டெஸ்ட்டில் 1st round உள்ள காலடி எடுத்து வைக்க போகிறோம். 1st round என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வரைபடம். ஸோ ஒய்ஃபை வர்ணிச்சு ஹஸ்பண்ட் வந்து வரைய ஆரம்பிக்கணும். அவங்க வரைஞ்ச எல்லா ட்ராயிங் என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஷஃபில் பண்ணி வச்சுருவோம். தன்னோட ஹஸ்பண்ட் வரைஞ்ச ட்ராயிங் எது, தன்னோட போர்ட்ரேட்டிங் எங்கே இருக்குன்றத ஒய்ஃப் கரெக்டாக கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ 1.5 minutes தான் டைம் உங்களுக்கு இந்த கிரியேட்டிவிட்டியான டாஸ்க்கு. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஒருத்தருக்கு ஸ்வீட் கேன்சல். இங்கே இங்கே வந்து ஒரு டிஸ்கவரியில் ஏதோ ஒரு ட்ரை பண்ணுறாரு, மாற்றினாரா நான் இன்னைக்கு. 3, 2, and 1 அப்படியே வச்சுருங்க. அப்படியே வைங்க, அப்படியே இங்கே க்ளோஸ் பண்ண, அப்படியே வைங்க, யாரும் காமிங்கண்ணா. ஓகே. ஸோ இதில் என்னென்னா, பார்த்து வரையணும்னு அவசியமே இல்லை, உங்கள்ட்ட சும்மா கொடுத்துருந்தாலே போகிறோம். ஒருத்தர் தர்பூசணி படம் போடுறாரு, ஒருத்தர் மேங்கோ போடுறாரு. ரெடி? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், பேப்பர் எல்லாத்தையும் ஷஃபில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒய்ஃப் எல்லாம் இங்கே வர போகிறாங்க, எதுன்னு செலக்ட் பண்ண போகிறாங்க. ஏன் வீட்டுக்காரர் என்ன எப்படி வரைஞ்சிருக்காரு அப்படின்னு அவங்க வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ வேர்ல்ட் லெவலில் செலக்ட் ஆன 5 best போர்ட்ரேட் இப்போ இங்கே இருக்குது. இந்த 5 bestில் நம்மளோட மூஞ்சி எது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப்லாம் வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது லவ் வந்து அப்படி பத்திக்கின்னு வருது. ஸோ இப்போ அவங்க வரைஞ்செல்லாம் முடிச்சுட்டாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து, இது நாள் தான், இது என் ஹஸ்பண்ட் தான் இப்படி வரைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாலாம் பார்த்து செலக்ட்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஓவியர்களையும் இப்போ கூப்பிட போகிறோம், அவங்களோட ஒய்ஃபையும் கூப்பிட போகிறோம். கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இன்னும் வேறு லெவலில் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யார் வரோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநாத், அப்புறம் தான். நீங்கள் நல்லா வரைவீங்கன்னு ஸ்டார்டிங்கில் சொன்னது நீங்கள் தானே? ஆமாம். ஏன்னா நாங்கள் 5 பார்த்தோம், 5 ஒஸ்ட்டாக இருக்குது. ஒஸ்ட்டில் எல்லாம் நீங்கள் வரது நாங்கள் பார்த்தோம், உங்களுக்கு தெரியும். என்ன கான்ஃபிடென்ஸில் அப்படி சொன்னீங்க முதல்ல, அது சொல்லுங்கள். நம்ம கணக்கு அது தெரியாது, அது ஒரு 5D டைமென்ஷனல். 5D-ல வரையற ஒரு வரையறது அங்க காட்டுங்க கேமரா. ஃபர்ஸ்ட் கேப்போம்டா, இதுதான் அவர் வரையறதானு. ஆமா. டேய், கரெக்ட் தானா ப்ரோ? விவேக் அண்ட் பிரவீனா, இது அவர் வரையறதா அப்படினு ஃபர்ஸ்ட் பாப்போம். நான் வரையறதா. கண்ணு ஏன் பிரதர் அவங்க தூங்கினே இருப்பாங்க அதுக்கு அப்படி வரையறீங்க அப்படினு சொன்னாங்க. இல்ல ப்ரோ, நான் பாக்கறது குனிஞ்சிட்டாங்க. ஷா, பார்க்குற டைமில் தலை குடிஞ்சனா அது அப்படியே வரைஞ்சிருக்கீங்க. என்னாலே முடியல, என்னால் சுத்தமாக முடியல மேடம். பட் எனிவே, கரெக்டாக நீங்கள் மச்சம் வச்சுருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் அங்கே மச்சம் இல்லையே, அது வேற யாரும் நினச்சி வந்துருப்பார். அடுத்தபடியாக வந்து நாகராஜ், சாய், லக்ஷ்மி. இப்போ ஃபர்ஸ்ட் கேட்போம், இதுதான் நீங்கள் வரைஞ்சதா மிஸ்டர் நாகராஜ்? இதே தான், இதே தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எனிவே கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க, நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்த ஓவியரை நாம் கூப்பிட போகிறோம். யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாய் கிருஷ்ணன் அண்ட் பத்மஸ்ரீ. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் நான் வரைஞ்சுதான். இது நீங்கள் வரைஞ்சுதானா? ஏன்னா அவனால் கொஞ்சம் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஆ, உட்கார வச்சுட்டீங்க. ஆ, உட்கார வச்சேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது வந்து ராஜீவ், சுபஸ்ரீ, காட்டுங்க வந்து திரு ஓவியத்தை. சரி, இது வந்து பாட்னியில் வரும், ஞாபகம் பாட்னியில் ஜுவாலஜியில் வரும். ஏய், நான் சொன்னேன்னா, வா அருகில் வா பொம்மை. கண்ணாடி அங்கே இருக்குதுங்க, மைக்கில் சொல்லுங்கள். கண்ணாடி இருக்கு, இங்கே இருக்கு. இருக்கா? அதான் கண்ணாடி. ஓ, அது கோடுலாம் வராது, ரஜினி போடுறது இது பாஷாவில். ஓகே, நீங்கள் ஒரு சத்தியம் பண்ணுங்க, இதுக்கப்புறம் லைஃப்பில் யார் சொன்னால் வரையவே மாட்டேன்னு. கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ரவுண்டோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா, எதை எடுத்தாலும் 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்லலாம் வைப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எல்லோருக்கும் 100 marks.
என்னடா அவங்க ரெண்டு பேருக்கு பேசவே வரல, ஷோ பண்ண வரல, அதனால இந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இதுவும் வராது நீங்கள் சொல்லுவீங்க எங்களுக்கு தெரியும். ஆனால் ரவுண்ட் டூக்கு இந்த ப்ராப்பர்ட்டிலாம் அங்கே எடுத்துட்டு வந்துருக்கோம். இப்போ எங்கள் டேரக்டர் டிஃப்ரெண்டாக என்ன யோசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்னா அதில் ஒரு அஞ்சு வெரைட்டி, கம்மல்னா அதில் ஒரு அஞ்சு, நெல் பாலிஷ்னா அஞ்சு டிஃப்ரெண்ட் கலர், கண்ணா கூலர்ஸ்னா ஒரு அஞ்சு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருக்காரு. ஒய்ஃப் ஃபஸ்ட்டு வருவாங்க, இதில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத செலக்ட் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்ததுக்கப்புறம் அதே செலக்ட் பண்ணுறாரா இல்லை எவ்வளோ மிஸ் பண்ணுறாரு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை கூட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விழுவரம் பிரவீனா. ஸோ இருக்கிற இந்த டிஷ்ஷில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சவுண்டாக சொல்லுவாங்க? இவங்க வீட்டுக்காரருக்கு எடுத்து வைக்கணும்ல? அப்படிலாம் இல்லைடா, இவங்களுக்கு பிடிச்சது செலக்ட் பண்ணணும். அது அவர் வந்து செலக்ட் பண்ணுவார். ஆமாம், நல்ல கேம். மிஸ்டர் விவேக் நீங்களும் வாங்க. மேடம் செலக்ட் பண்ண நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணுறீங்களா பார்க்கலாம். அப்படி வந்து நீ சாப்பிடக்கூடாது. ஓகே, சாப்பிட்றது ஆ இருங்க. ஃபுட் ஐட்டமில் எது ரொம்ப பிடிக்கும் மேம்க்கு? சிப்ஸ் பிடிக்கும். பெஸ்ட்டாக ஒன்று செலக்ட் பண்ணால் சிப்ஸ் தான் சொல்கிறீங்க? ஆமாம். இந்த ஜிம்கி எடுத்து காட்டுங்க. ஜிம்கி இது பிடிக்கும் உங்களுக்கு? ஸ்கின் கலர் அது காட்டுங்க. இது என்னது ஸ்கின் கலர் அது? ஓகே, இது ப்ரோ சூப்பர். இந்த கண்ணாடி போடுங்க. போட்டு அப்படி நில்லுங்க, எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் போடுங்க. ஓகே இல்லை பத்து இது போதும், வாங்கிக்கோ சொல்கிறோம். ஒன்றுண்ணா ஓகே. ஸோ ஃபுட் ஐட்டம் நீங்கள் செலக்ட் பண்ணது என்ன மேடம், சிப்ஸ் தானா? இல்ல தப்பு. எது செலக்ட் பண்ணீங்க? எல்லாமே டை. சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இதுல வந்து அந்த ஜிமிக்கி கம செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா அது கரெக்ட்டா மேடம்? ஆ அது கரெக்ட், ஜிமிக்கி தான். இதானா? ஆமா அதான். ரொம்ப நல்லதா. ஆன்ட்டி கிட்ட கேட்டிங்களா? இல்ல இல்ல, ஜிமிக்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நெயில் பாலிஷ் செலக்ட் பண்ணிப்பாங்க. ஸ்கின் கலர் சொல்லுங்க. ஸ்கின் டோன் ஏன் இந்த கேள்வி? 114 செலக்ட் பண்ணிருக்கீங்க. ரெண்டு மாடர்ன் கலர் டிரஸ் பார்த்து வச்சிருந்தா, சோ அதுல இது இருந்துச்சு சார் அந்த கலர். ஓகே கரெக்ட்டா தப்பான் கேட்றோம் மேம். தப்பு. எது செலக்ட் பண்ணீங்க? இந்த கலர், கிரே கலர். நீங்க சொன்னது தப்பு. சரி ஷேட்ஸ்ல எது? இந்த நான் போட்டுருக்கேன் ப்ரோ. அதுதான் தப்பு. இது தான் நான் செலக்ட் பண்ணேன். மேபி கேர்லியா இருக்குன்னு சொல்லுங்க. நாலுல நீங்க ஒண்ணே ஒரு தான் கரெக்ட்டா கெஸ் பண்ணிருக்கீங்க. சோ உங்களுக்கு 25 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு இந்த ரவுண்ட்ல. தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். இப்போ நம்ம அடுத்த கப்பல் வந்து கூப்பிட போறோம். அடுத்து யாரு அப்படினு வந்து பாத்தீங்கன்னா அப்பர்ணா. அவங்க இங்க இருக்குற இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்ல எதை செலக்ட் பண்ணிருப்பாங்க? இதா செலக்ட் பண்ணிருப்பாங்க? ஆமா. ஓகே வாங்கிடலாம். போறீங்க ஆழ்ந்து யோசிக்கிறாராமா தப்பா சொல்றதுக்கு. சார் அவங்கள பாருங்க, அவங்க எவ்வளவு எமோஷன்ஸோட இருக்காங்க. இதுவா ஜிமிக்கி? ஏன் சொல்லுங்க. போறதுக்கு பிடிக்கும். ஆனா வாங்கி பசங்களை வாங்கி கீழே போட்டுருவாங்க. அது பாருங்க கண்டிப்பா கரெக்ட். சூப்பர் வா. தேங்க் யூ சார். சரி இந்த கலருங்க. எல்லாரும் இருந்து அடிக்கிறீங்க. இது என்ன கலர் சார்? அது வந்து ஒரு சாக்லேட் கலர். சாக்லேட் நீங்க சொல்லுங்க மேடம். எது செலக்ட் பண்ணீங்க? எது செலக்ட் பண்ணீங்க? பளிச்சுதானா? கொஞ்சம் நெக்ஸ்டே யாரோ போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுபஸ்ரீ. உங்களுக்கு நைட்டு விதவிதமாக ஸ்வீட் பண்ணி கொடுத்த எங்கள் சிஸ்டருக்கு. சார் நீங்கள் இப்போ கரெக்டாக செலக்ட் பண்ணியாவது கொடுக்குறீங்களான்னு பார்க்க போகிறோம். புரியுதா? கேக் கன்ஃபார்ம். கேக் தான். ஏன் கேக்? ஒய் அவங்க கேக் ரொம்ப பிடிக்கும். கேக் கரெக்டாக தப்பா எங்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. எனக்கு ஜிம்கி வாங்கி கொடுங்க, கோல்டில் வாங்கி கொடுங்க, கோல்டை வாங்கி கொடுங்கன்னு. மேடம் கரெக்டாக தப்பா? கரெக்ட். இதுவுமா? போடு ஸ்கின். எல்லாரும் இதை தானே எடுக்கிறாங்க. இது கெஸ் கூடாது.
Just miss. No issue. 3 × 25. 75. Hi Lakshmi. காட்டுங்க அப்படி இதானே நான் அப்படி சும்மா ஓகேன்ற மாட்டோம் ஸ்பீச் அவ்வளவு சாட மாட்டாங்க நானே சாட மாட்டேன் ஏய் சோ காந்தி ஜெயந்திக்கு அவங்க கிஃப்ட் வாங்கி கொடுத்திருக்காங்க ஓ சைட்ரிஷ் கரெக்ட்டா கரெக்ட்டா பா சரி சரி இது வச்சு இது இருக்கு இது வா கான்ஃபிடண்டா நான் இந்த இத செலக்ட் பண்ண இந்த ரெட் அது மரூன் அது ரெட் இது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா இல்லையா சிரிக்கிறீங்க அவரை பார்த்து இல்ல மைக்ல கரெக்ட்டா அதான் செலக்ட் பண்ண சூப்பர் 2 × 25 50 தேங்க்யூ ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்க உங்கள் வாழ்க்கையை ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக மாற்றுறதுக்காக தான் இந்த பியூட்டிஃபுல்லான ரவுண்டே வச்சிருக்கிறோம் இவர் சொன்ன மாதிரி எதுவும் எங்கேயும் பார்த்துக்க மாட்டீங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சப்போஸ் தப்பி தவறி ஏதாவது ஒரு கேள்விக்கு தப்பாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்டனை இருக்குது நாங்களே உங்களுக்கு ஸ்பெஷலாக தயாரிச்சது ஸோ அதுக்கு நடுவில் ரெண்டு டிஷ்ஷு மாதிரி ஒரு ஐட்டமும் இருக்குது அது சாப்பிட்டுட்டு இந்த ஜூஸை நீங்கள் குடிக்கணும் ரெடி ஸோ ஃபஸ்ட்டு இந்த அருமையான டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ண யாருக்கு கூட போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜீவ் அண்ட் சுபஸ்ரீ இங்கே ராஜீவ் சாருக்கு கடைசியாக அனுப்பின டெக்ஸ்ட் மெசேஜ் ஆர் வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன மீட்டிங்கில் இருக்கேன் அப்புறமா கால் பண்ணுங்கன்னு மெசேஜ் வந்து உங்களுக்கு இதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாம் செக் பண்ணிடலாமா ஆ ரெடி வெரி குட் இதுக்காக பாருங்கள் சரி சார் அப்படியே கல்பாக அடிச்சிருங்க அவ்வளோதான் உங்களுக்கு எந்த வெளிநாட்டுக்கு போகணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குது துபாய் இந்த ஜூஸை நீங்கள் எங்கே குடிக்கலான்னு இருந்தீங்க கனடாவில் ஆ கனடா ரீசெண்டாக உங்கள் ஹஸ்பண்டோட ஃபேவரட் சாங்னா எந்த சாங் மறுவார்த்தை பேசாதே எது சரியான பாட்டு அப்படின்றதே இப்போ அவரு பாடுவார் ஓகே ஏய் மச்சான் அவரு குடிச்சிட்டு பாதியில் பாடணும் குடிச்சுனே ஆல்ரெடி குடிச்சதுக்கு பாடட்டும் இது சார் ஓகே வாயில் வச்சுட்டே பண்ண நல்லா வரும் 96 படத்தில் காதலே காதல் வரும் ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ட்ரிங்க்லாம் நீங்கள் குடிச்சதுனால இப்போ உங்கள் பக்கத்தில் மேடமே வரமாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு கமகமன்னு இருப்பீங்க ஸோ உங்களோட கமகமன்னு இருக்கிற வாயை வந்து கார்லிக் ஆனியன்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்றதுனால ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முடி சாப்பிட்டேன் இந்த ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு லவ் பண்ணும்போது அவர் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த கிஃப்ட்டு என்ன ரிங் ஏய் அவர் விரும்பி குடிக்கிறாரா ரெகுலராக இப்படி தான் வீட்டில் இருக்குமா ஜூஸு சரி என்ன என்ன ஆன்சரு ஏன் ஏன் மறந்தாங்கன்னு கேளுங்க ஆன்சர் வந்து டால் கொடுத்தேன் அவருக்கு சுத்தமாக பிடிக்காத சாப்பாடுனா என்ன சாப்பாடு பாவக்காய் சாப்பிட மாட்டான் ம் இப்போ அதுதான் சாப்பிட போகிறார் பாவக்காய் ஜூஸ் ஏங்க இது ரஃபாக சும்மா அடிச்சிருந்தா கூட கரெக்டாக சொல்லியிருக்கலாம் இப்போ சொல்லுங்க பிரதர் ஏன் நீங்கள் அனிமேஷன் மூவிலாம் நிறையா பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அனிமேஷன் மூவி என்ன இன்சைட் அவுட் பிடிக்கும் எனக்கு மேடம் லைனாக போகக்கூடாது இல்லை ஒன்று ஒன்று இன்சைட் ஒரே படம் தானே அது இன்சைட் அவுட் ஆமாம் இன்சைட் அவுட் ஒரு படம் இப்போ விஜய் குடிக்கிறாவில் கரெக்ட் மேடம் அது ஓகே ஸோ நெக்ஸ்ட் கப்பிள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாத் அண்ட் அப்பர்ணா உங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் என்ன அந்த அந்த ஸ்போர்ட்ஸில் பிளேயர் யார் எந்த பிளேயரும் பிடிக்கும் நடால் டென்னிஸ் யோசிக்கல மாட்டீங்களா கரெக்ட் உங்கள் வீட்டுக்கார் அவரோட ஷூவோட சைஸ் என்ன 8 ஏங்க இதுவும் கரெக்டுங்க எந்த ஹீரோயின் டான்ஸ் ஆடினா டிவியில் சேனல் ரிமோட்டை மாற்றாமல் அப்படியே பார்ப்பார் பச்சை கன்று வாங்காம நயன்தாரா கரெக்டா நான் சேர்ந்து சம்பத்துக்கே நயன்தாரா தான் பிடிக்கும் கரெக்டா ஸோ மேடம் ஃபஸ்ட்டு நீங்கள் சேர்ந்து பார்த்த படம் என்ன பூவேலி இப்படி கேள்வி கேட்டு எங்களுக்கு ரொம்ப வயசானங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண வைக்கிறீங்க இல்லைன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க இவர் நல்லா குக் பண்ணுற டிஷ் என்ன முருங்கைக்காய் வாத்து குழம்பு அது நல்லா பண்ணுவார் ஆமாம் பக்கா குடிங்க சரி ஓகே உங்களோட கல்யாணம் எந்த டேல நடந்தது தர்ஸ்டே 20 இயர்ஸ் ஆகி 2 மந்த்ஸ்லேயே எல்லாம் மறந்துட்டு யோசிச்சு மாற்றி மாதிரி சொல்லிருக்கீங்க தேர்ஸ்டே 4th March 1999 ஏன் சார் குடும்பத்தில் 4th March 1999 தேர்ஸ்டே நைட் டைமில் அதிகமாக போன பிளேஸ் எது பீச் ஸோ இது கரெக்டான ஆன்சர் தான் இது இப்போ அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லைங்களா ஆமாம் அவரோட பேர் சொல்லுங்கள் ஒன்று கண்டிப்பாக பரணி கரெக்டாக சொல்லுங்கடா கரெக்டாக சார் ஃபஸ்ட்டுலேருந்து 5th standard வரைக்கும் அவர் படித்த ஸ்கூலோட பேர் என்ன சொல்லி பால்லோக் பண்ணிங்க தான் கூட்டமாக வரும் சிங்கம் தனியாக தான் வரும் ரஜினிகாந்த் பண்ணிங்க தான் கூட்டமாக வரும் சிங்கம் சிங்கிளாக தான் வரும்னு சொன்னால் ரஜினி
பண்ணிங்க தான் கூட்டமாக வரும். சிங்கம் தனியாக தான் வரும்னு சொன்னால் அர்ஜுன். லைஃப்பில் ஃப்ரஸ்ட்ரேட்டடான மொமெண்ட் எது அப்படின்றதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதை ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெஷ்மெல்ஸ் இந்த காண்டெஸ்ட் நடத்திருக்காங்க. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட்டாக உங்கள் லைஃப்பில் இருந்திருக்கு. இது மாதிரி நிறைய பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் வரணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. ஃப்ரெஷ்மெல்ஸ் வழங்கக்கூடிய இந்த ஃப்ரெஸ்ட்ரேட் மீ காண்டெஸ்ட்டை இவ்வளோ தூரம் தாண்டி இன்றைக்கி ஃபைனல் வரைக்கும் வந்து லாஸ்ட் அஞ்சு கப்பலில் ஃபைனலாக செலக்ட் ஆகிருக்கிறது நீங்கள் தான். சிங்கப்பூர் ட்ரிப்பு நீங்கள் தான் போக போகிறீங்க. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் அண்ட் கிஃப்ட் வச்சு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக வி வுட் லைக் டு கால் மிஸ்டர் விக்னேஷ் குமார், பிராண்ட் மேனேஜர் ஆஃப் ஃப்ரெஷ்மெல்ஸ். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ஸ்ரீநாத் அண்ட் அப்பர்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கிறவங்க ஃபுல்லி போய் ட்ரிப் டு சிங்கப்பூர் போக போகிறாங்க. நீங்கள் பேக் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும், ஓகே, வேறு எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு அதே தான், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கோவா போக போகிறீங்க. ஸோ இவ்வளோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மீதி மூணு கப்பலுக்கும் எக்ஸலண்ட்டான கிஃப்ட்ஸ்லாம் எங்ககிட்ட காத்துட்டு இருக்கு. ஸோ அந்த மூணு கப்பலும் இப்போ ஸ்டேஜ் போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்றோம். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஃப்ரெஷ்மெல்ஸ் வழங்கக்கூடிய ஃப்ரெஸ்ட்ரேட் மீ காண்டெஸ்ட்டில் இவ்வளோ தூரம் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தவங்க இந்த அஞ்சு கப்பல் தான். இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கவங்க சிங்கப்பூர் சிங்கப்பூர் போக போகிறாங்க. ஃபுல்லி போய் ட்ரிப் பேக்லாம் பேக் பண்ணுறதுக்கு இப்போ பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் ப்ரைஸ் ரன்னர் அப்பில் இருக்கவங்க வந்து கோவா போக போகிறாங்க. இட் இஸ் ஆல்சோ ஃபுல்லி போய் ட்ரிப். லாஸ்ட் மூணு கப்பல் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுலான ஸ்டார் ஹோட்டலில் டின்னர் உங்களுக்காக காத்துட்டுருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும். இவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி எங்களுக்காக வந்திருக்கீங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா ரவுண்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்கீங்க. இவ்வளோ நேரம் வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த அருமையான காண்டெஸ்ட்டை வழங்கின ஃப்ரெஷ்மெல்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.